ஜே, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி, பிரபஞ்சத்தை பற்றி, பாசிட்டிவ் தாட்ஸ் பற்றி, சப்கான்ஷியஸ் மைண்ட் பற்றி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பற்றி நீங்கள் பேசியிருக்கீங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. உங்கள் வீடியோஸ் ஆகட்டும், நீங்கள் சொல்கிற அதில் சொல்கிற மெசேஜஸ் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. அதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஸோ உங்ககிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிற விஷயம் வந்து, லைக் ஒரு குவிக் டிப்ஸ் நீங்கள் கொடுக்க முடியுமா? லைக் இன்டெகிரிட்டியோட ஒரு விஷயத்தை வந்து நம்ம பண்ணுறதுக்கு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு விஷயம், கிராட்டிடியூடாக இருக்கலாம், இல்லை வந்து மேனிஃபெஸ்டேஷனுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை இந்த அது வந்து நம்ம ஒரு இன்டெகிரிட்டியோட பண்ணுறதுக்கு ஒரு இதுதான் நான் சொல்லுவேன், இந்த இவ்வளோ இவ்வளோ விஷயங்கள் நான் சொல்லுவேன், இந்த டிப்ஸ் நான் சொல்லுவேன் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எப்படி நான் ஒரு ஒரு இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிற ஒரு பர்சன் வந்து எப்படி வந்து இதை ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஸ்ரீராமுடைய இந்த கேள்விக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போது ஸ்ரீராமோட கேள்வி என்னென்னா, நான் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ்ஸோ இல்லை வந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் மெடிடேஷன் ப்ராசஸ்ஸோ ஃபாலோ பண்ணுறேன், இல்லை நன்றி எழுதுகிறேன், இல்லை விசுவலைஸ் பண்ணுறேன், இல்லை அஃபர்மேஷன் கேட்குறேன் அப்படின்னா நான் ரொம்பவே இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கேன் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம், அதுக்கு ஏதாவது குயிக் டிப்ஸ் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. எந்த ஒரு எண்ணம் சார்ந்த விஷயங்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ரூட்லேருந்து ஒர்க் பண்ணுறேன், அதாவது உங்களோட பேஸ் சரியாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும் அப்படின்றது தான் இதோடைய ஐடியா. அப்போது நீங்கள் ஒரு முயற்சி பண்ணுற விஷயத்தில் ஒரு தடை இருக்குது, ஒரு டிலே ஆகுது அப்படின்னா இதுக்கு டிப்ஸ்ன்னு சொல்கிறத விட இதோட கோர் பேஸ் எங்கே இருக்குது, இதோட ப்ராப்ளம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கனாவே உங்களுக்கு எந்த டிப்ஸும் தேவைப்படாதுன்னு தான் சொல்லுவேன். இப்போ நான் ஒரு மூணு விஷயம் சொல்கிறேன். இது மூணு காரணங்களில் ஏதாவது ஒரு காரணத்தினால தான் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ண முடியாமல் போயிடுது. இந்த மூணுமே சில பேர்த்துக்கு காரணமாக இருக்கும், இல்லை இந்த மூணில் ஏதாவது ஒரு விஷயம் காரணமாக இருக்கும். உங்களுக்கு எது சரிப்படுதோ அதை நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே இன்கன்சிஸ்டன்சி ப்ராப்ளம் போயிடும். தொடர்ந்து நீங்கள் எல்லா முயற்சிகளையும் பண்ணுவீங்க, உங்கள் எண்ணங்கள் எப்போவுமே ஒரே மாதிரி யோசிக்கும், அதுக்கு தேவைப்படுற ப்ராக்டிஸோ இல்லை மெடிடேஷனோ எந்த ஒரு விஷயத்துக்கும் தொடர்ந்து நீங்கள் பண்ண முடியும். முதல் காரணம் என்னன்னு கேட்டால், இப்போது நமக்கு வந்து பெரிய ஆளாக வரணும், பெரிய பிஸ்னஸ் பண்ணணும், சந்தோஷமாக இருக்கணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும், நான் இந்த ஃபீல்டில் பெரிய ஆளாக வரணும், இந்த மாதிரி சொல்கிற எந்த விஷயத்துலையுமே ஒரு பொதுவான ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா பெரிய ஆளாக வரணும், பெரிய விஷயம் பண்ணணும், அந்த பெரிய அதிகமான சந்தோஷமான இந்த விஷயங்களுக்கு உண்டான ஒரு கிளியர் கட் ஐடியா நம்மக்கிட்ட இல்லை. பெரிய ஆள்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு வேறு மீனிங், இன்னொருத்தருக்கு வேறு மீனிங்காக இருக்கும், உங்கள் கான்ஷியஸ்க்கு வேறு மீனிங்காக இருக்கும். ஸோ அந்த பெரிய சந்தோஷம் இதெல்லாத்தையும் வந்து டிஃபைன் பண்ணுங்கள். உங்கள் எண்ணங்களை நீங்கள் ரீச் பண்ண நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு 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 பர்டிகுலர் டார்கெட் இருக்கணும், டைம் வச்சுக்க வேண்டாம் பட் டார்கெட் இருக்கணும். இப்போ எனக்கு வந்து இந்த மாதிரி வீடு கட்டணும், இவ்வளோ செலவாகும் அப்படின்னு நினைக்கிறேன்னா அது ஒரு கிளியர் வேல்யூ இருக்குது. அப்போ அதை போய் ரீச் ஆகிட்டீங்கன்னா அவங்க கான்ஷியஸ் சந்தோஷப்படும். இப்போ நீங்கள் நிறைய பொருள்கள் உங்கள் லைஃப்பில் யோசிச்சு பாருங்களேன், வேணும் வேணும் நினச்சிருப்பீங்க, வந்ததுக்கு அப்புறமா அதை அடைஞ்சதுக்கான ஒரு சந்தோஷம் உங்ககிட்ட இருக்காது. காரணம் என்னென்னா கிளியராக அதுதான் வேணுமானு உங்களுக்கு தெரியலை இன்றைக்கு வரைக்குமே. ஸோ ஒரு தெளிவான எண்ணம் இல்லாமல் நீங்கள் ஓடிட்டுருந்தீங்க லைஃப்லனா கண்டிப்பாக எந்த ஒரு முயற்சியை நீங்கள் வந்து பார்த்து கற்றுக்கிட்டு பண்ணால் கூட ஒரு கன்சிஸ்டன்சி வராது, தள்ளி போடணும்னு தோணும். ஏன் வந்து நான் தொடர்ந்து ஆஃபீஸ் போகணும், நான் ஒரு நாள் போயிட்டு நாலு நாள் லீவ் எடுத்துக்கலாமே, மாதத்தில் ஒரு பத்து நாள் மட்டும் போனால் போதுமே, ஏன் போகிறேன், என் பர்பஸ் அங்கே தெளிவாக இருக்குது, ஏன் போன்ற பர்பஸ் தெளிவாக இருக்குது, பிடிச்சி போகிறனா பிடிக்காமல் போகிறனான்றத விட பர்பஸ் கிளியராக இருக்குது. நான் ஏன் வந்து டெய்லியும் குளிக்கணும், ஏன்னா ஏன் டெய்லியும் சாப்பிடணும், என் லைஃபோட தேவை சர்வைவல் அந்த பர்பஸ் கிளியராக இருக்குது. அப்போது நீங்கள் எதுக்கு இதெல்லாம் பண்ணணும்னு எடுத்திருக்கீங்களோ அந்த பர்பஸ் உங்களுக்கு தெளிவாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கான்ஷியஸ் வந்து எக்ஸைட்டடாக அதுக்காக வேலை செய்யும், இது இன்கன்சிஸ்டன்சி வரவே வராது. இது மூணு காரணங்கள்ல முதல் காரணம். அடுத்த விஷயம், இப்போ உங்களுக்கு கிளியரான கோல் இருக்குது, ரொம்ப தெளிவாக இருக்கீங்க, என்ன வேணும்னு நினைக்கிறீங்க, ஆனாலும் உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ண முடியலன்னா கண்டிப்பாக உங்களுடைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ், நான் நிறையா பேசணும் மீடியா அது இதெல்லாம் தாண்டி சில பேர் எப்படின்னா தன்னோட வேலைகளுக்காக நிறையா பண்ணுவாங்க ஆனால் அவுட்கம்மே இருக்காது. இப்போ நான் வந்து ஒரு ஒரு புது விஷயம் பண்ணால் நினைக்கிறேன், கோலாக செட் பண்ணிட்டேன், நைட் ஃபுல்லாக உட்காந்து ப்ரௌஸ் பண்ணுறோம், எல்லாம் படிக்கிறோம் தெரிஞ்சுக்கிறோம், ஆனால் வந்து அதில் எதுவும் அவுட்கமே தெரியாது. அப்போது டிஸ்ட்ராக்ஷன்ஸுன்றது நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் என்ன, மொபைல் பார்க்குறது, டிவி பார்க்குறது, மீடியா யூஸ் பண்ணுறது, பேப்பர் படிக்கிறது, எல்லாமே நமக்கு தெரியாத டிஸ்ட்ராக்ஷன்ஸ் என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு செயலை செய்கிறீங்க அதனுடைய அவுட்கம் வந்து ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா அது டிஸ்ட்ராக்ஷன். உங்கள் பிஸ்னஸ்க்காக, உங்களுடைய கெரியருக்காக ஒருத்தர் கூட நிறைய பேசுகிறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட் வந்து நிறைய இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க, கம்யூனிகேஷன் நல்லா பண்ணிட்டே இருக்கீங்க, ஆனால் அவுட்கம் நீங்கள் அவாய்ட் பண்ணும்போது ஜீரோ அப்படின்னா அது டிஸ்ட்ராக்ஷன். என்னுடைய பிஸ்னஸ்க்காக நான் உட்காந்து நைட்லாம் ப்ரௌஸ் பண்ணி அதுக்கு ஒரு பிளான்லாம் ரெடி பண்ணி எல்லாம் பண்ணுறேன் பட் அவுட்கம் ஆஃப் தட் பிளான் அங்கே ஒன்றுமே இல்லைன்னா நான்
என்னுடைய வேலைகளை செய்கிறேன்ற பேரில் எனக்கு உண்டாக்கக்கூடிய டிஸ்ட்ராக்ஷன் தான் அது. ஸோ டிஸ்ட்ராக்ஷனை எப்பவுமே எப்படி கண்டுபிடிக்கலான்னா, ரொம்ப சிம்பிளாக சொன்னால் டிவி பார்க்காதீங்க, மீடியா பார்க்காதீங்க. ஆனால் ஒரு வேலையை செய்கிறீங்க, அந்த அவுட்கமில் உங்கள் லைஃப் எங்கேயுமே ப்ரொமோட் ஆகலை அப்படின்னா, அந்த மாதிரியான விஷயங்கள் கூட லைஃபோட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தான். ஸோ கிளியர் கோல் இருந்தாலும் அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு உண்டான செயல்களுக்குள்ளேயே நீங்கள் தவறுகள் வச்சுருப்பீங்க, அதையும் சரி பண்ணணும். அப்படி இருந்தால் இந்த கன்சிஸ்டன்சி ப்ராப்ளம் எங்கேயுமே வராது. நம்ம நிறைய நேரத்தில் என்ன சொல்கிறோம், இந்த ப்ராக்டிஸ்லாம் பண்ணுறதுக்கு நேரம் இல்லைங்க அப்படின்றோம். காலையில் முடியாது, எனக்கு காலையில் பிஸியாக இருப்பேன். ஏன் அந்த 5 மணிக்கு வைக்கிற அலாரமை ஒரு 4:50 வச்சா பண்ணியிருக்க முடியும்? ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான், ஆனால் அது பண்ணுறதுக்கு நமக்குள்ள அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். காரணம், அதுக்கு நம்ம யோசிக்கிற அளவுக்கு நம்ம மனசு வந்து அதுக்கு இடம் கொடுக்கறதில்ல. சரி, இப்போ பேசின மாதிரி கிளியர் கோல் இருக்குது, ப்ராப்பராக எதுலேயும் டிஸ்ட்ராக்ட் ஆகலை, நான் தெளிவாக இருக்கேன் அப்படின்னா, கடைசி ப்ராப்ளம் என்னவாக இருக்க முடியும்? உங்களுக்கு அதை பற்றின எண்ணங்கள் நிறைய டைம் மறந்துடுது. எதுக்காக இந்த வேலையெல்லாம் செய்கிறோம் அப்படின்றதே மறந்துடுவோம். ரிமைண்டர் வேணும். நீங்கள் முயற்சிகள் ஒவ்வொன்றைக்குமே தினமுமே நீங்கள் எஃபர்ட்ஸ் எடுக்கணும். இன்றைக்கி நான் வந்து என்னோடய ஹையர் பர்பஸ் வேறு, பட் இன்றைக்கி நான் வேறு வேலை செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னா கூட, என்னுடைய கோல் என்னவோ அதுக்கான முயற்சி நான் தினமும் எடுத்துகிட்டே இருக்கணும். ரிமைண்ட் பண்ணணும் நமக்கு முதல்ல. நம்ம எண்ணங்கள் ஒன்றா இருக்குது, விஷன் போர்டில் வேறு இருக்குது, விசுவலைசேஷனில் வேறு இருக்குது, ஆனால் என் செயல்கள் வந்து இன்றைக்கு சர்வைவலுக்கு நடந்துகிட்ருக்கு அப்படின்னா, அந்த சர்வைவலுக்குள்ளே உங்கள் லைஃபோட தேவைக்கு என்ன இன்புட் போடுறீங்க? இப்போ நீங்கள் ஃபீல் இருக்கீங்க, அதுக்கான வேலையை செய்கிறீங்க, உங்களுக்கு பிஸ்னஸில் அவுட்கம் வருது, அதை செலவு பண்ணுறீங்க, உங்கள் லைஃப் சர்வைவ் ஆகிட்டுருக்கு, பட் உங்களோட லைஃப் இது கிடையாது, நான் வந்து பெரிய ஆளாக வரணும், பெரிய அச்சீவ்மெண்ட் போகணும், அந்த அவார்ட் வாங்கணும், இல்லை அங்கே போய் நிற்கணும் அப்படின்னா, அதுக்கு உங்களுடைய வேலைகளுக்குள்ளே என்ன எஃபர்ட் போடுறீங்க? எப்பவுமே இது மறந்துடும் நமக்கு. காரணம் என்னென்னா, இன்றைக்கி சர்வைவலுக்குள்ளே இன்றைக்கி நாளாக தான் நான் கவனிக்கிறேன், நாளைக்கு நடக்க போதுன்னு பார்க்க முடியல. ஸோ உங்களுடைய லைஃப் பேசிக்காக காமாக பீஸ்ஃபுல்லாக தேவைகள் நிறைவேறதுக்கு நடுவில் உங்களோட லைஃபோட பர்பஸையும் அங்கங்கே ஞாபகப்படுத்திக்கணும், அதுக்கு உண்டான செயல்களையும் பண்ணணும். இதுக்கு சிம்பிளாக என்ன பண்ணலாம்னா, ஒரு விஷன் போர்டுனு சொல்ல மாட்டேன், அட்லீஸ்ட் நீங்கள் என்ன லைஃப்பில் வேணுன்றத ஒரு லிஸ்ட் பண்ணி அந்த லிஸ்ட்டை வந்து முன்னாடி ஒட்டி வச்சுக்கோங்க. எங்கிட்ட விஷன் போர்டில் இல்லை, நான் சும்மா சின்ன போர்டில் ஒரு 5 விஷயம் எழுதி வச்சுருக்கேன். அந்த விஷயம் எழுதுறதுக்கான காரணம் என்னென்னா, என்ன மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்காக இல்லை, நான் என்ன ரிமைண்ட் பண்ணிக்கிறதுக்காக. நான் ஒரு விஷயம் முடிவு பண்ணியிருக்கேன், இதை பண்ணணும், எனக்கு அந்த நிமிஷத்தில் பிளானிங்லாம் சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன் நான், ஆனால் அதை மறந்துடுறேன், பண்ணுறதில்ல. காரணம் என்ன, அதை விட மற்ற விஷயங்கள் பெட்டர் ஆகிட்டே போகுது. அப்போது அந்த பர்டிகுலர் ஒரு கோல் வச்சுருக்கேன், நான் மிஷன் வச்சுருக்கேன், ஒரு பிளான் வச்சுருக்கேன்னா, அந்த பிளானை அட்லீஸ்ட் ரிமைண்டரில் வச்சுக்கோங்க. இதுக்கு நான் வேலை செய்யணும், இந்த அவார்டு நான் வாங்கணும், இந்த ஸ்டேஜில் நான் போய் நிற்கணும், அதுக்கு இன்றைக்கி என்ன வேலை செய்கிறீங்க? ஸோ லைஃபை வாழாமல் அதை தாண்டி லைஃப்பில் வேறு எங்கே போய் நிற்கணும் அப்படிங்கிற சர்வைவல் மோட்லேருந்து வெளியே வந்து அங்கே போய் நிற்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு விஷன் போர்டு தப்பு இல்லை. அட்லீஸ்ட் இன்ஃபர்மேஷனை நீங்கள் பார்க்குற இடத்துல வச்சுக்கோங்க, ஸோ தட் நீங்கள் டெய்லியும் அதுக்காக வேலை செய்வீங்க. ஸோ கிளியர் கோல், டிஸ்ட்ராக்ஷனே இல்லாத ஒரு லைஃப் ஸ்டைல், அதுக்கப்புறமா தினமும் பண்ணுற அந்த ஒரு ரிமைண்டர், இந்த 3 இருந்தாவே இந்த இன்கன்சிஸ்டன்சி வராது. ஏன்னா லைஃப் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் இதை பண்ணணும் சொல்லிட்டே இருக்கும். அந்த எக்ஸைட்மெண்ட் கொஞ்ச நாள் நீங்கள் அப்படியே ஓட விட்டீங்கன்னா, ஒரு 10 நாள் 15 நாள் மெக்கானிக்கலாக தெரியும், ஆனால் அதுக்கப்புறமே அந்த இன்வால்மெண்ட், அந்த மைண்டு ஷிஃப்ட் ஆகும்போது, நீங்கள் எந்த திசையை நோக்கி பார்க்கணுமோ அந்த திசையை நோக்கி உங்கள் மைண்டு மாறும்போது, ஆப்வியஸ்லி அவர் அவுட்கம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த இன்கன்சிஸ்டன்சின்ற அந்த தாட்டே உங்களுக்கு வராது, ஏன்னா அது ஒரு பார்ட் ஆஃப் லைஃபாக நீங்கள் மாற்றிப்பீங்க. ஸோ முதல் சொன்ன மாதிரி தான், இது வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன், இந்த மேனிஃபெஸ்டேஷன், நீங்கள் எந்த எண்ணம் சார்ந்த விஷயங்கள் பண்ணாலுமே இது வந்து ரூட், ஒரு வேர் மாதிரி. அந்த வேரை நீங்கள் கரெக்டாக வச்சுக்கிட்டீங்க, கரெக்டாக அதுக்கு வந்து நீங்கள் அதுக்கு தேவையான விஷயங்களை ஃபீட் பண்ணிட்டீங்கன்னா, அவுட்கம் வந்து ரொம்ப அமேசிங்காக இருக்கும், லைஃப் அப்படியே வேறு மாதிரி ஆர ஆரம்பிக்கும். இதுக்கு நம்மளுடைய எஃபர்ட் என்ன தெரியுமா, நமக்கு தேவையான விஷயங்களை மட்டும் லைஃப்பில் பண்ணுறது தான். ஸோ ஹோப்ஃபுல்லி நான் உங்களோட க்வெஸ்சன் ஆன்சர் பண்ணியிருப்பேன்னு நம்புகிறேன். இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்குது அப்படின்னா, உங்கள் கேள்விகளை எனக்கு ஆடியோவும் அனுப்பலாம், இல்லை நீங்கள் வீடியோவும் அனுப்பலாம். உங்களுடைய கேள்விகளுக்கான பதிலை நான் வந்து வீடியோவாக ப்ரெசென்ட் பண்ணுறேன். நன்றி. Thank you.